ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். விதிகள் பல குருமார்கள் முன்னோடிகள் சொன்ன பல விளக்கங்கள். இந்த சதுர்தசி திதிக்கு நாலு கார்னர் பாதிக்குது இல்லையா, அதனால் ஐயாவிட்ட வேண்டுதலாக வைத்து ஐயா இதுக்குரிய பலன்களை சொல்லணும், இதுக்குரிய பரிகாரத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஐயா இன்றைக்கி சதுர்தசி திதிக்கு உரிய பரிகாரங்களாக சொல்ல இருக்கிறாங்க. நோட்ஸ் எடுத்துக்கலாம், வாங்க ஐயா. திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோட அறக்கட்டளையின் நடத்துகின்ற இந்த அற்புதமான கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் எனது ஜோட சொந்தங்களுக்கு முதலில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த எஸ்டி ஜோட அறக்கட்டளையின் தலைவர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய உயர் திரு ஐயனார் ராஜாசங்கர் அவர்களுக்கும் அவர்களுக்கு பக்க பலமாகவும் தக்க துணையாக நின்று உதவி செய்யும் ஜோட நண்பர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல என்னுடைய பேச்சுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் ஐயா ஸ்ரீ சௌராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வனை படமாக எடுத்து உலகெங்கும் ஒளிபரப்பி தமிழர்களுக்கு மத்தியில் இந்த வீடியோவை கொண்டு செல்லும் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் பழனித்தங்கம் அருமை நண்பர் பழனித்தங்கம் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கில் காலையிலிருந்து மிக அற்புதமான கருத்துக்களை அள்ளித்தந்த ஜோட அறிஞர்களுக்கும் இதற்கு மேல் பேச வருகின்ற ஜோட மா மேதைகளுக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உரையை கேட்கும் முன் ஒரு சின்ன உரை. ஜோதிடம் உண்மையா பொய்யா, ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு எதிர்கொள்ளாத ஜோடர்கள் இருக்க முடியாது. இந்த கேள்வியை எதிர்கொள்ளாத ஜோடர்களே இருக்க முடியாது. ஆயக்கலைகள் 64 தூயக்கலை ஜோடக்கலை, இது யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த கால வெள்ளத்தால் அநேக கலைகள் அற்புதமான கலைகள்லாம் மறைக்கப்பட்டாலும் மறந்துவிட்டாலும் இன்று வரை உயர்ந்து சிறந்து விளங்குவது தான் இந்த ஜோதிடக்கலை. இராமாயணத்திலையும் மகாபாரதத்திலும் இந்த ஜோட பார்ப்பது வழக்கத்தில் உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் லட்சக்கணக்கான ஆண்டுகள் முன்னால் தோன்றி அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள் தாண்டியும் கடந்தும் இன்று ஜோதிடம் உயர்ந்த நிலையில் உலகம் பூரா பரவி இருக்கிறது என்றால் ஜோதிடம் உண்மை என்பதற்கு வேறு ஆதாரம் தேவையில்லை. அப்போ எப்பேற்பட்ட இந்த ஜோட கலையை பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்க எதிர்ப்பு தெரிவித்த ஜோட எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம், ஜோடத்தை நம்பாதவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் சென்று வழக்கு தொடுத்தார்கள் 2001. அதே சமயத்தில் நமது ஜோட ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஜோடத்தை பற்றின உண்மையும் அதனுடைய தன்மையும் சமர்ப்பித்த போது அதை கண்டு வியந்த உச்ச நீதிமன்றம் இந்த ஜோட துறையின் உண்மையை புரிந்து கொண்டு இந்த ஜோட பாடத்தை பல்கலைக்கழகத்தில் வைக்கலாம் என்று 2004 உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதற்கான ஆதாரம் இங்கே இருக்கிறது, தீர்ப்பு வழங்கியது 6/5/2004 தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமலும் ஜோடத்தை பற்றி படித்து தெரிஞ்சு கொள்ளாமலும் சில மீடியாக்களும் சில டிவி சேனல்களும் ஜோடர்களையும் ஆன்மீக பெரியோர்களையும் வரவழைத்து
அவர்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி பேசுவதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் கேட்டால், ஆன்மீகத்தின் வளர்ச்சியை தடுக்கவும் ஜோதிட கலையை அவனுடைய வளர்ச்சியை தடுத்து அழிக்கவும் அவர்களை தாக்குவதே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த மீடியாக்கள் டிவி சேனல்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லை. நாம் ஒன்று நினைப்போம், தேவம் ஒன்று நடக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க இது போல் தாக்குதல் நடத்த நடத்த ஆன்மீகத்தில் அதிக அளவில் பக்தர்கள் பெருகி ஆலயங்களிலும் கோயில்களையும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மேலும் இந்த காலத்தில் நல்லா படித்து மெத்த படித்த இளைஞர்கள் கூட லட்சக்கணக்கான பேர் ஜோதிடத்தை ஆய்ந்து படித்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்த இந்த மீடியாக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை ஜோதிட கலையவோ வளர்ச்சியை தடுக்கவோ அழிக்கவோ முடியாது என்று உறுதிபட கூறிக்கொண்டு தலைப்புக்கு செல்லலாம். சதுர்தசி செய்யும் சதி வேலைகள், இதுதான் தலைப்பு. சதுர் என்றால் நான்கு, தசம் என்றால் பத்து, பதினான்காவது தேதி தான் அப்படி சொல்கிறாங்க. இது சமஸ்கிருத வார்த்தை தான். பஞ்ச அங்கங்கள் எல்லாமே கிழமை நட்சத்திரம் திதி யோகம் காரணம் எல்லாமே சமஸ்கிருத வார்த்தையில் தான் உள்ளது. கிழமை கூட முன்ன அப்படி தான் இருந்தது, சோமவாரம் ஆதிவாரம் சோமவாரம் இது மாதிரி மங்களவாரம் இப்படி தான் இருந்தது. அப்புறம் தான் இப்போ மாறிடுச்சு. அது மாதிரி இந்த சூரியனிலிருந்து சந்திரன் விலக விலக அல்லது நெருங்க நெருங்க ஒவ்வொரு 12 டிகிரிக்கும் திதி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அப்போ சூரியன்லேருந்து விலகி விலக விலக ஒவ்வொரு 12 டிகிரிக்கும் ஒரு திதி, நெருங்க நெருங்க ஒவ்வொரு 12 டிகிரிக்கும் ஒரு திதி என்று நிறைந்தார்கள். இதில் வளர்பிறை 5 திதி, தேய்பிறை 5 திதி, இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம ஒவ்வொரு திதியிலையுமே ராசி கட்டத்தில் 2 ராசிகள் திதி சூன்யம் அடையும். அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் ஒளி அந்த ராசிக்கு கிடைக்காமல் இருண்டு போயிடும் அப்படிங்கிறதுனால தான் அதை திதி சூன்ய ராசிகள் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ அந்த விசேஷ சூன்ய ராசிகள் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ சதுர்த்தசிக்கு மட்டும் 4 ராசிகள் திதி சூன்யமாகும். அப்போ 4 ராசிகள் திதி சூன்யம் ஆச்சுன்னா முக்கியமாக குருவும் புதனும் திதி சூன்யத்துக்கு ஆட்பட்டுறோம். அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த 4 ராசியும் திதி சூன்யம் அடையும் போது குருவும் புதனும் திதி சூன்யத்துக்கு ஆளாகி பலவீனமாகி தான் கொடுக்கூடிய நல்ல பலனை தர முடியாமல் போய்விடுகிறது. இதை நம்ம பார்க்குறோம். இதில் வளர்ப்பிறை சதுர்த்தசி ஒன்றும் தேய்பிறை சதுர்த்தசி ஒன்றும் இருக்குது. இப்போ வளர்ப்பிறை சதுர்த்தசிங்கும் போது அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு பிறையாக தோன்ற கடைசியில் கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு முதல் நாள் வரும்போது வெளிச்சம் நிலவு ஒளி நல்ல முறையில் வாங்கிடுது. அதனால தான் வளர்ப்பிறையில் நாம் வந்து சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஆர்வப்படுறாங்க. இதே பௌர்ணமியிலிருந்து செல்ல செல்ல ஒவ்வொரு பிறையாக குறைய குறைய சதுர்த்தசி வரும்போது மிக மெல்லிசான கோடு தான் இருக்கும். அப்போ அந்த சந்திரன் மிக பலவீனமான சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் சுபகாரியம் செய்கிறதுக்கு அந்த தேய்பிரையிலேயே தயங்குறோம். அந்த சதுர்த்தசியிலையும் சுபகாரியங்கள் செய்கிறதில்ல. இப்போ அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாம் அந்த இருளான நாள் அந்த நாளே இருட்டு காலம். அப்போ நம்ம சுபகாரியம் செய்கிறதில்ல. அது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தெய்வ வழிபாட்டுக்கு தான் நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ அமாவாசையில் எந்த தெய்வத்தை வணங்குது அப்படின்னா நமது குலதெய்வங்களை வணங்கணும். நம்ம குலதெய்வத்தை வணங்குறது தான் அமாவாசை தினத்தில் அந்த அமாவாசை திதியில் நாம் வணங்கணும். அப்போ பௌர்ணமியில் நம்ம இஷ்ட தெய்வம் முருகனோ சிவனோ விஷ்ணுவோ எதுவானாலும் சரி இஷ்ட தெய்வத்தை வணங்குவது பௌர்ணமி. அப்போ பௌர்ணமியில் குலதெய்வத்தை வணங்கக்கூடாதா அப்படின்னா வணங்கலாம். அதில் சின்ன சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒவ்வொரு அமாவாசை திதியிலையும் நம்முடைய குலதெய்வம் கோயிலில் நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா, முன்னோர்கள் வைப்ரேஷன் அங்கே காத்திருக்குமா, நம்ம பேரன் வரமாட்டானா, அவனை நம்ம ஆசீர்வாதம் பண்ண மாட்டோமா அப்படின்னு காத்துட்ருக்குமா. அப்போ நாம் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் நம்முடைய கோரிக்கையை நம்ம வச்சமாக்க, அதாவது இந்த வருஷம் என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், இந்த வருஷம் தொழில் அமையணும், இந்த வருஷத்துலையாவது நான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போடும்போது அவர்கள் நிறைவேற்றுறதுக்கான பல வழிகளை செஞ்சு தருவாங்க. அப்படி நடந்ததுன்னா அதுக்கான நேர்த்தி கடனையும் பௌர்ணமி தினத்தன்று போய் அந்த குலதெய்வத்துக்கு போய் அந்த நேர்த்தி கடனை செலுத்தி அவருக்கு நன்றி சொல்லிட்டு வரணும். அதுக்கு தான் அந்த பௌர்ணமி. அப்போ பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதான ஒரு வித்தியாசம் இது தான். அப்போ தெய்வங்கள்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, அவைக்கு மேலே வைக்கிற நம்பிக்கை. ரெண்டு, அவருக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றி. இந்த நன்றியின் நம்பிக்கை தான் எல்லா தெய்வமும் எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அமாவாசைக்கு அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவனும் சக்தி தான், சிவசக்தி. அதனால தான் இந்த திருச்செங்கோட்டையில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி ரூபமாக இருக்கிறதுனால தான் இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க. அதேமாதிரி பௌர்ணமிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பராசக்தி தான் அதுக்கு தேவதை, அதிதேவதை. அதுமாதிரி சதுர்தசி தேவதைக்கு அதிதேவதை காளி. அந்த சதுர்தசியில் காளியை வணங்குவதோ அல்லது வந்து ஆயுதங்கள் தயாரிக்கிறது, எதிரிகளை அழிக்கிறதுக்கு மந்திரங்கள் பிரயோகப்படுத்துறது, இதெல்லாம் சதுர்தசியில் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில ஜோசிகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷசூன்ய அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நம்ம ஜாதகத்துக்கு கொண்டு வரக்கூடாது, இது பழங்கால நூல்லாம் இல்லை, அதாவது காலவிதானம், காலப்பிரகாசிகா அப்படிங்கிற பழைய நூல்கள்லாம் இந்த திருசூன்யம் முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கணுமே தவிர ஜாதக ரீதியில் அது செயல்படுறதில்லை அப்படின்னு சில மேற்கோள் காமிப்பாங்க. இப்போ முகூர்த்த நாள் குறிக்கும்போது அந்த முகூர்த்த லக்கணம் திரிசூனிய ராசியாக வரக்கூடாது. அதே போல் சந்திரன் அந்த முகூர்த்த தினத்தில் திரிசூனிய ராசியில் இருக்கக்கூடாது. இது முகூர்த்தம் குறிக்கும்போது மிக மிக முக்கியமாக கவனிப்பாங்க எல்லாருமே. அப்போ ஒரு முகூர்த்தம் குறிப்பது அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கு உண்டான பிரசன்னம், அந்த பிரசன்ன சார்ட்டை தான் அந்த இடத்துல அமைக்கிறோம். அப்போது ஒரு சிசு ஜன்னம் ஆகும்போது வருகின்ற கிரகநிலை கட்டம் அது ஒரு பிரசன்னம் தானே. அப்போ இதுக்கும் அதே தானே பயன்படுத்தி ஆகணும். அப்போ திதிசூனிய ராசி ஜாதகத்துக்கும் அது பொருந்தும் அப்படின்னு தெரியுது. திதிசூனிய ராசிகளுங்கிறது சூரியனின் ஒளி கிடைக்காத ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். அதற்குண்டான பலர்கள் நடைமுறையில் சரியாக தான் வந்துட்டுருக்குது. அதே மாதிரி பௌர்ணமி திதியும் விட்டு மிச்சம் 14 திதிகள் இருக்குது. சதுர்திசையில் பிறப்புறவங்களுக்கு வாழ்க்கையில் மிக போராட்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா வளர்ப்பிறை சதுர்திசையை விட தேய்பிறை சதுர்திசையில் பிறக்கக்கூடியவர்களுக்கு நான்கு புறமும் திதிசூனி ஆகிறது. அதே மாதிரி குருவும் புதனும் பலவீனமாகிறது. அப்போ அந்த திதிசூனிய ராசியில் குருவோ அல்லது புதனோ நிற்கிற பட்சத்தில் அவர்களுக்கு கல்வி தடை ஏற்படுது, படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதேமாதிரி குரு அந்த திதிசூனிய ராசியில் இருந்துச்சுன்னாக்க அவர்களுக்கு புத்திர சோகமோ புத்திர பிரிவோ அல்லது சமூகத்தில் ஒரு சல்ல சந்தோஷமோ அல்லது அந்தஸ்தோ கிடைக்காமல் போயிடுது. இது மாதிரி அதை சொல்லலாம். அப்போ அந்த திதிசூனிய சதுர்த்தசி பிறந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை போராட்டம் மட்டும் இல்லை, மந்தமான போக்கு, மந்தமான செயல், அதே மாதிரி மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது, அதே மாதிரி ஆணாக இருந்தால் அடுத்த மனைவி மேலே ஆசைப்படுறது, பெண்ணாக இருந்தால் அடுத்த கணவன் மேலே ஆசைப்படுறது, அது கிடைக்கலனாக்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை கொடுத்து பழி வாங்கிறது, வஞ்சம் வச்சிருக்கிறது, இது மாதிரியான குணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நடைமுறையில் டிவி சீரியல்லாம் பார்ப்பீங்க. பெரும்பாலும் எல்லா சீரியல்லையும் இப்படி தான் இருக்குது. அந்த டிவியில் சீரியல் நடிக்கிறீங்க, பெரும்பாலும் இந்த சதுர்த்தசியில் பிறந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. அப்போ இந்த இடத்துல ஒரு ரகசியம், அது மைக் போட்டு தான் சொல்லணும். அந்த காலத்தில் காதலை சொல்கிறது அந்த காலம், மைக் போட்டு சொல்கிறது இந்த காலம். இந்த சதுர்த்தசியில் பிறந்தவங்கிற ஜாதகத்தை எடுத்து அதில் மாந்தி நின்ற நட்சத்திராதிபதியோ
மாந்தி நின்ற வீட்டதிபதியோ அந்த நாலு காரணங்களையும் அமைஞ்சிருந்தாலும் அல்லது ஆறாம் அதிபதி அந்த நாலு காரணங்களில் அமைஞ்சிருந்தாலும் அதோட ராகுவோடு சேர்ந்துருக்கணும். ராகுவும் அந்த வீட்டதிபதியும் சேர்ந்திருந்தாலும் அவர்களை செய்வனையோ இது மாதிரி ஒரு 8 பாயிண்ட் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். அவங்கள செய்வனை பண்ணி அவங்களுக்கு துன்பத்தை கொடுத்து அவர்களுக்கு செயலிழக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த சதுர்த்தசிக்கு அதிதேவதை காளி, அந்த நாளில் வந்து புதிய ஆயுதங்களை தயார் பண்ணலாம், எதிரிகளை வீழ்த்துவதற்கு நாம் அதெல்லாம் பயன்படுத்தலாம். நிறைவாக வலப்புறை சதுர்த்திசையில் பிறந்தவர்களுக்கு மிதுனம் கன்னி தனுசு மீனத்தில் கிரகங்கள் இல்லாதவர்களுக்கு பாதிப்புகள் குறைவு. வலப்புறை சதுர்த்தசியில் பிறந்தவங்களுக்கு நாலு காரணங்களையும் மிதுனம் கன்னி தனுசு மீனத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் பாதிப்பு குறைவு. தேய்பிறை சதுர்த்தி திசையில் பிறந்தவர்களுக்கு குருவோ புதனோ பாதிப்படைஞ்சால் அதனுடைய பாதிப்பு நம்மளுக்கு கிடைக்காது, அந்த காரகத்துவம் கிடைக்காது. திதி சூனிய ராசிகள் தனது ஆதிபத்திய பலனை இழந்துவிடும். ஒருத்தருக்கு வந்து திதி சூனியம் அப்படின்னா பிரதமை அப்படின்னா துலா மகரம் திதி சூனியம் அப்படிங்கும்போது ஏழாம் பாவம் கெட்டு போச்சுன்னா இல்வாழ்க்கை கூட்டு தொழில் நண்பர்கள் இவங்கெல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவாக இருப்பாங்க. அதுமாதிரி பத்தாம் இடம் ஆச்சுனாக்க தொழிற்சாணம் நம்ம விரும்பின மாதிரி அமையாது, நம்ம விருப்பம் இல்லாத தொழிலை கஷ்டப்பட்டு செஞ்சிகிட்டு இருப்போம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த திதி சூன்யம் ஒருத்தர் ஜாதக லக்கணத்துக்கு 6-8-12 அமைஞ்சதுன்னா அந்த உறவு பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லை, அந்த 6-8-12 அதிபதிகள் நம்மளுக்கு அதிகம் தீங்கு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி 7வது வீடு 9வது வீடு திதி சூனியமாகி சுக்கரனும் 7வது அதிபதி திதி சூனியத்தில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையாது. காரணம், எந்த கிரகம் திதி சூனிய வீட்டில் நிற்கிறதோ அந்த காரகம் நமக்கு பகையாய் போயிடும். திதி சூனிய வீட்டில் சூரியன் இருந்ததுன்னா தந்தை நம்மளுக்கு பகையாவார், அரசாங்கம் நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும், அரசாங்கத்தால் அனுகூலம் பெற முடியாது. அதே மாதிரி திதி சூனிய வீட்டில் செவ்வாய் இருந்தால் நல்ல நிலம் அமையாது. அதே மாதிரி சகோதர பகை ஏற்படும். இது மாதிரி ஒவ்வொரு எந்தெந்த கிரகம் அந்த திதி சூனிய வீட்டில் இருக்கிறதோ அது அந்த உறவுகள் நம்மளுக்கு பாதிப்பு உண்டு பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இல்வாழ்க்கை சரியாக அமையாத போகிறதுக்கும் இந்த திதி சூனியம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 2 ஜாதகத்தை சொல்லி நிறைவு செய்யலான் இருக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஜாதகம் சுருக்கமாக சொல்கிறேன், மிக மிக சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு பெண்ணுடைய ஜாதகம் குறிச்சிக்கிங்க, 10/3/1994 குறித்து வச்சுக்க உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும். 10/3/1994 மத்தியானம் 1:38 பிறப்பு ஈரோடு. இந்த ஜாதகத்தினுடைய லக்கணம் மிதுன லக்கணம். இதில் லக்கணத்தில் யாரும் இல்லை, 4 யாரும் இல்லை, 7 யாரும் இல்லை, 10 இடத்துல சுக்கரன், மீனத்தில் சுக்கரன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கரன் திதி சூனியத்தில் மாட்டிக்கிட்டதுனால இந்த ஜாதகம் பிறக்கும்போது ஏழ்மையான குடும்பம், வாடகை வீட்டில் வாழ்ந்த குடும்பம். இந்த பொண்ணு பிறந்தப்புறம் தான் எப்படி வசதியானாங்கன்னு அவங்களுக்கே ஒன்றுமும் தெரியல. தொழில் ரீதியில் ஜவுளித்துறையில் ஈரோட்டில் மிக முக்கியமான ஒரு விஐபியினுடைய பொண்ணு ஜாதகம் இது. இன்றைக்கி பல கோடிக்கணக்கான சொத்துக்களும் பல கோடிக்கணக்கான பணமும் நல்ல வசதி மிகுந்த வசதியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த ஜாதகத்துக்குடைய அப்பாவுக்கு 2 பொண்ணு, இது மூத்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு செவ்வாய் திசை இருப்பு 1 வருஷம் 7 மாதம் 8 நாள் பிறக்கும்போது செவ்வாய் திசை 1 வருஷம் 7 மாதம் 8 நாள் ஏன்னா அந்த பிறந்த நேரம் சரியானு செக் பண்ணிக்க. 9/2016 செப்டம்பர் 2016 இந்த பொண்ணுக்கு வெகு விமர்சையாக கல்யாணம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவு பண்ணான் கல்யாணத்துக்கு மட்டுமே, அதாவது கல்யாண செலவு மட்டுமே, மற்றதெல்லாம் நிறையா.
நல்ல வசதியான குடும்பத்தில் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அரேஞ்சு மேரேஜ் தான், வெகு வெகு சிறப்பான முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு அதில் விருப்பம் இல்லை. அந்த பொண்ணு போய் வாழ்ந்த இடத்துல விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து இன்றைக்கி 2023 கடந்த வருஷத்தில் விவாகரத்து ஆகி போச்சு. எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தாங்க ரெண்டு பேர்த்தையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே போச்சு. வாரிசும் இல்லை, வாரிசும் இல்லை. அஞ்சாம் இடத்துல குரு, அஞ்சாம் இடத்துல குரு. அப்போ ஏழாம் இடம் கெட்டு போச்சு. அதேமாதிரி வாரிசு கிடைக்கல, இன்றைக்கி மறுதாரம் செய்யலாமா அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு ஜாதகம். இப்போ அடுத்த ஜாதகம் ஒரு ஆணனுடைய ஜாதகம், 16/9/2001 16/9/2001 7:09 நைட்டு மாலை 7:09 இரவு. இது திருச்சியில் பிறந்தது. இது தேய்பிறை சதுர்த்தசி, சுக்கிரன் தசை இருப்பு, 13 வருஷம் 8 மாதம் 21 நாள். இதனுடைய லக்கணம் மீன லக்கணம், அற்புதமான லக்கணம் மீன லக்கணம். 4ஆம் இடத்துல மிதுனத்தில் குருவும் ராகுவும் இருக்குது. 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம். 10ஆம் இடம் தனுசில் செவ்வாய்க்கேது. நல்ல யோகமான கிரக நிலை தான். ஆனால் சதுர்த்தசியில் பிறந்து திதிசூனியானதை பார்த்தா மட்டும்தான் இவனுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லைனாக்கா புதன் ஆட்சி உச்சம் வாங்கியிருக்குது, 4ஆம் இடத்துல குரு இருக்குது, 10ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாயும் குருவும் பார்க்குதுன்னு நம்ம வர்ணிச்சிட்டு போகலாம். இந்த ஜாதகம் என்னாச்சு அப்படின்னா, 13 வருஷம் 8 மாதம் சுக்கிரன் திசை இருப்பு, 13 வருஷம் 8 மாதம் 21 நாள் சுக்கிரன் திசை. அடுத்து சூரியன் திசை 6 வருஷம். இது ஒன்றும் வசதியான குடும்பம்லாம் கிடையாது, மிடில் கிளாஸ் தான். ஒரு 6 வருஷம் இப்போ படிப்பு 8வது தான் படித்தான், படிப்பு கட்டாகி போச்சு. திதிசூனியத்தில் புதன் ஆட்சி உச்சம் வாங்கியிருந்தாலும் கூட திதிசூனியங்கிறது சூரியனுடைய ஒளி கிடைக்காத இருண்ட ராசி. 8வது வரைக்கும் படித்தான். அதுக்கு மேலே 19க்கு மேலே 16/13/19 20லேருந்து சந்திர திசை ஆரம்பிச்சிருச்சு. இந்த சந்திரன் திசையில் இவன் மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. குடும்பத்தில் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறது, பொருட்கள்லாம் உடைக்கிறது, இவங்க அப்பாவையே பிடிச்சி அடிச்சு விட்டு வீட்டை விட்டு ஓடுறது, அப்புறம் 4 பேர் போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஓட்டில் கட்டி போடுறது, இப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்குது இந்த ஜாதகத்துக்கு. பாருங்கள், சந்திரன் சிம்மம், சூரியன் சந்திரன் சுக்கிரன் சிம்மம். 9ஆம் மாதம்னாவே அவன் ஆட்டோமேட்டிக்காக சிம்மத்தில் சூரியன் இருப்பான். சூரியன் சந்திரன் சேர்ந்தால் தானே கிட்டத்தட்ட சதுர்த்தசி ஆக முடியும், கிட்டத்தட்ட. அப்போ சிம்மத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன், அதாவது உங்களுக்கு எல்லா செல்லையுமே சாஃப்ட்வேர் இருக்கும், அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் இருக்கும், நீங்கள் போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த ஜாதகம் மாந்தி கார்த்திகை 1, மாந்தி கார்த்திகை 1, சாரி மாந்தி கார்த்திகை 4, ரிஷபத்தில் இருக்குது சனியோடு சேர்ந்து. ரிஷபத்தில் சனி மாந்தி, மாந்தி கார்த்திகை 4. மாந்தி நின்ற நட்சத்திராதிபதி சூரியனும் மாந்தி நின்ற வீட்டதிபதி சுக்கரனும் 6ஆம் வீட்டில் சந்திரனோட 5 குடைய சந்திரனோடு சேர்ந்து நிற்கிறதுனால மனநிலை பாதிக்கப்பட்டது. இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, பொண்ணு கொடுக்க தயாராக இல்லை. இது ஒரு ஜாதகம். நிறைவாக இன்னொரு ஜாதகம், இது பெண் ஜாதகம். 13/8/1996 13/8/1996 காலையில் 9:25 பிறப்பு சேலம். இந்த ஜாதகத்தினுடைய லக்கணம் கன்னியா லக்கணம், கன்னி லக்கணம். லக்கணத்தில் ராகு, தனுசில் குரு வக்கரம், மீனத்தில் சனி கேது வக்கரம், 10ஆம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் சுக்கரன். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 4 மூலையிலையும் கிரகங்கள் இருந்தால் ராஜயோகம் அப்படின்னு நம்ம வர்ணிப்போம், ஒரு பில்லர் மாதிரி. இது மிக உயர்ந்த அந்தஸ்தில் வாழக்கூடிய ஜாதகம், சிறப்பான ஜாதகம். 4 காரணங்கள்லையும் கிரகங்கள்லாம் இருக்குது
அப்படின்னு நம்ம வர்ணிக்கலாம். ஆனால் இந்த பொண்ணு மிக மிக ஏழ்மையான குடும்பம், மிக மிக ஏழ்மையான குடும்பம், இளமையிலேயே தகப்பனை இழந்துருச்சு. இந்த பொண்ணு ஒன்று தான், அண்ணன் தம்பி கிடையாது, அக்கா தங்கச்சி கிடையாது, இந்த பொண்ணு ஒன்று தான். மிக வறுமையில் வாழக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு, ஆனால் அந்த பொண்ணு படித்ததெல்லாம் சிறப்பாக படித்தது, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்குமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே டிகிரி முடித்தது, அதுக்கப்புறம் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போச்சு, இதெல்லாம் சிறப்பாக தான் இருந்தது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையனை விரும்பி கல்யாணம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்தது. காதலிச்சிக்கிட்டு வரும்போது அந்த பையன், ரெண்டு பேரும் நல்லா பழகிருக்காங்க, பேசிட்டுருக்காங்க, எல்லாம் ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பையனுடைய வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த பையன் மனசு மாறி பெத்தைங்க சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த பொண்ணுக்கு தெரிய வர போய் எல்லாம் சத்தம் போட்டு அவமானப்படுத்தி பேசி வழக்கு தொடுத்து 4 வருஷமாக அந்த வழக்கு நடந்துகிட்ருக்குது, பெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னமும் நிலைவில் இருக்குது. அந்த பையன் இந்த பொண்ணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தைய பிறந்துருச்சு. இந்த பொண்ணை கேஸ் போட்டு எப்படி ஆகும்னா ஒரு ஜீவனாவாசமோ அல்லது வாழ்க்கையாவோ ஏற்றுக்குவானா அப்படின்னு எதிர்பார்ப்பில் ஏமாந்து போய் இன்றைக்கி மருதா தாரம் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்குது. அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, அவனும் கல்யாணம் போய் செட்டில் ஆகிட்டான். இந்த பொண்ணு பரிதாபமான நிலையில் இருக்குது, மிக ஒல்லியாக தான் இருக்கும். ஏன்னா சதுர்திசையில் பிறக்கிறீங்க, பலவீனமான சந்திரனை உடையவனாக இருக்கிறதுனால உடல் அளவுலையும் மன அளவுலையும் மெலிசாக தான் இருப்பாங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அந்த மாப்பிள்ளை வீட்டார் இந்த பொண்ணு அடிக்கடி டார்ச்சர் பண்ணுதுன்னு செய்வன கோளாறு இந்த பொண்ணுக்கு செஞ்சு, இந்த பொண்ணுடைய டேட்டா பர்த்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆனால் ஒரு செய்வன மாதிரி கோளாறு பண்ணி இந்த பொண்ணுக்கு மனநிலை பாதிப்புன்னு சொல்ல முடியாது, செக்ஸ் விஷயத்தில் ஆர்வமே இல்லாத அளவுக்கு பண்ணிவிட்டாங்க. இந்த பொண்ணு அடுத்தது எப்படி கல்யாணம் பண்ணுறதுங்கிறது யோசனை பண்ணிகிட்டு இருக்குது. அந்த ஆர்வமே இல்லாத ஒரு பெண்ணை அடுத்தவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற சிக்கலான சூழ்நிலையிலையும் இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இந்த பொண்ணுடைய குடும்பத்தை பற்றி தெரியும் எனக்கு. அப்போ அந்த சதுர்த்தசியில் பிறக்கும்போது அந்த தீய கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் மிதுனத்தில் பங்கப்பட்டாச்சு, சனி கேது 7ஆம் இடத்தில் திதி சூன்யம் தாரதோஷம் கொடுத்துருச்சு, 4ஆம் இடத்தில் குரு ஆட்சி வாங்கி பிரயோஜனம் எல்லாம் போச்சு. இப்படி ஆய்ந்து பார்க்கும்போது தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய சூட்சமும் நம்மளுக்கு புரிய வருது. அதனால் சதுர்த்தசியில் பிறக்கக்கூடிய ஜாதகங்களை இதுக்கு மேலே கவனித்து பாருங்கள், திதி சூனியத்தையும் குறித்து பாருங்கள். ஒவ்வொரு திதிக்கும் திதி சூனியம் 2-2 ராசி உண்டு, சதுர்த்தசிக்கு மட்டும்தான் 4 ராசி. இந்த திதிகளில் எந்த திதிகளில் சுபகாரியம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமாக்க, துவிதிய திதி, திருதய திதி, பஞ்சமி திதி, எல்லாத்தோட தேய்பிரியாக இருந்தாலும் கூட பஞ்சம திதியில் தான் மிகச்சிறப்பான பலன் தரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சஷ்டி திதி, சப்தமி திதி, தசமி திதி, ஏகாதசி, திரியோதசி, இந்த திதிகள் மட்டும்தான் சிறப்பான திதிகள், அந்த நாளில் சுபகாரியம் செய்கிறது மிக சிறப்பான பலனை தரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இதுவரையில் மிக பொறுமையாக கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.